நடிகர் திலகம் அண்ணன் செவாலியர் சிவாஜி சார் அவருடைய 94வது ஆண்டு பிறந்த தின விழா. விழாவை பொறுத்தவரை அரசு விழாவாக அது அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் செவாலியர் அண்ணன் சிவாஜி சார் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே அம்மாவுடைய அரசு அவருக்கு மணிமண்டபம், அதுவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விலை மதிக்க முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பெருமான உள்ள இந்த இடம் ஹார்ட் ஆஃப் த சிட்டி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அண்ணன் செவாலியர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து அரசு விழாவாக அறிவித்து மணிமண்டபம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய புகழுக்கு புகழ் சேர்த்தது அம்மாவுடைய அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு 94வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அண்ணன் செவாலியர் சிவாஜி சார் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஒரு நடிப்பு, அவருடைய முகபாவங்கள், அது மட்டுமில்லாமல் கதாபாத்திரங்களோடு அவர் வாழ்ந்து அந்த கதாபாத்திரங்களுக்கு நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்ற ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அண்ணன் செவாலியர் அவர்களை சொல்ல வேண்டும். ஒரு பாசமலர் அந்த படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு அண்ணன் தங்கை உறவு. அப்போது சிவாஜி சார் அவர்கள் கடைசி சீன் அது, அண்ணனும் தங்கை வந்து அந்த பாட்டு பாடு சின்ன வயசில், கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு, அந்த காட்சி எடுக்கணும். அப்போ வந்து ஒரு பழைய கோட் போட்டுட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்து வாழ்க்கையில் எப்படி ஒரு கஷ்டமாக அந்த துன்பங்களை அனுபவித்த அந்த நிலைமையை உணர்த்தணுன்றதுக்காக சிவாஜி சார் அன்னைக்கு ஷூட்டிங், ஷூட்டிங் ஆரம்பமாகுது. ஆரம்பமான நேரத்தில் எங்கே சிவாஜி சார், எங்கே சிவாஜி சார்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் சிவாஜி சார் அந்த செட்டில் இல்லை. அப்புறம் பார்த்தா அதுக்கு பக்கத்தில் ஒரு வயதானவர் போல் கோட்டெல்லாம் அணிந்து கொண்டு சிவாஜி சார் அங்கே இருக்கும்போது டைரக்டர் வந்து அவர் கண்டுபிடிச்சு, சார் நீங்கள் இங்கே இருக்கீங்களேன்ட்டுன்னு, யாருமே உங்களை அடையாளம் காட்டுக்க முடியலன்னு. நான் வந்து அந்த பாத்திரத்தோடு ஒன்றி இருக்கிறேன், இப்போ எதுவும் எனக்கு சாப்பிட வேணாம், ஒரு டீ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட்டுட்டு அந்த கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு எல்லோருடைய கண்களிலும் சரி அந்த கண்ணீர் வரவழைத்து அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றியவர் சிவாஜி சார் அவர்கள். அதே போன்று நாமெல்லாம் மகாகவி பாரதியாரை பார்த்ததில்லை, அதே போன்று கப்பலோட்டிய தமிழனை பார்த்ததில்லை, அதே போன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்ததில்லை. ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிலைநிறுத்தி இன்றைக்கும் வந்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த கேரக்டரோடு ஒன்றியவர் அண்ணன் செவாலியர் சிவாஜி சார் அவர்கள். குறிப்பாக செவாலியர் சிவாஜி சார் அண்ணன் அவர்கள் அந்த சிந்து நதியின் இசை, பாரதியாருடைய அந்த மிடுக்கு, அந்த ஒரு உணர்ச்சி பொங்க பாடுகின்ற அந்த பாட்டு இன்றைக்கு நம் கண் முன்னாடி வருகின்றது. அதாவது சொல்கிற ஒரு லோன் அதை கொஞ்சம் நிறுத்துக்கு அவருடைய புகழ் பாடினவர். அதாவது சிந்து நதி இன்னிசை நிலவினிலே சேரன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கனில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் என்கின்ற அந்த பாடல் இன்றைக்கும் வந்து நம் காதுகளிலே ஒழித்து கொண்டிருக்கிறது. அதே போல் கப்பல் ஓட்டிய தமிழன், அதே போன்று வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போன்று நீங்கள் உத்தமபுத்திரன் படம் பார்த்துருப்பீங்க, அந்த உத்தமபுத்திரத்தில் அந்த ஒரு ட்ரெஸ் போட்டு ராஜா ட்ரெஸ் போட்டுட்டு அந்த டான்ஸ் ஆடுறது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடி ஓடி வா காமினி, சூப்பர் சாங் அது. அந்த பாட்டு அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். அது மாதிரி ஒரு திரைப்படத்தில் அந்த அளவுக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போய் நம் கண்முன்னே நிற்கின்றவர். ஆனால் அவர் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சிக்கு ஒரு பாட்டு கடவாசன் பாடல் மூலமாக உணர்த்திருக்கார், படித்தால் மட்டும் போதுமா. ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். இன்றைக்கி பொய்களை தான் இன்றைக்கி திமுக இன்றைக்கி விற்றுட்டு இருக்கு. இன்றைக்கி அதை இன்றைக்கி அருமையாக வந்து படித்தால் மட்டும் போதுமால இன்றைக்கி சொல்லியிருக்காரு.
அதுலேயும் ஒரு வார சொல்லல, விளம்பரத்தாலே உயர்ந்தன் வாழ்க்கை நிலை பெறாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அந்த கண்ணதாசனுடைய வரிகளுக்கு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு யாருடைய முகமும் கிடையாது, ஒரே ஒரு முகம் பார்க்கலாம், அது திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முகம்தான். எங்கே பார்த்தாலும் சரி, இந்த அரசு வந்து செய்திருக்கின்ற சாதனையும் வந்து தான் பஸ் ஸ்டாண்டில் விளம்பர பலகைகள் வைத்து தான் அந்த அரசு செய்த சாதனையே. உங்கள் கோஷ் எல்லாருக்கும், அதாவது எங்கள் சிஎம் படம் போட்டு எந்த படமும் வைக்கலையே, எல்லாமே நடிகர் நடிகைகள் அவங்களிருந்து அவங்க படம்லாம் போட்டு தானே வச்சோம். அது இப்போ அதெல்லாம் அவர்லாம் தேவையில்லை யாருமே. நானே ஆளு நாலு அழகுராஜா மாதிரி அவர் படத்தை தான் பார்த்து இன்றைக்கி ஒரே நடிகர் இன்றைக்கி அந்த நடிகர் தானே பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி. சரி, கொஸ்டின்ஸ் கேளுங்க. அடுத்தது ஒரு நிமிஷம், இப்போ வைகோ பற்றி சொன்னதுக்கு ஒரு வைகோ பதில் சொல்லிட்டோம். ஆனால் புரட்சி தலைவரை சீண்டினால் நெருப்போட விளையாடுற மாதிரி தான், அதை வந்து எந்த நிலையில் அனுமதிக்க முடியாது. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து மந்திரம் அந்த புத்தக வெளியீட்டு விழா, அந்த புத்தக வெளியீட்டு விழா விஐடி யூனிவர்சிட்டியில் அதனுடைய இன வேந்தராக இருக்கின்ற சான்சலர் திரு விஸ்வநாதன் எழுதி அந்த புத்தக வெளியீட்டு விழா, பழைய கவர்னர் வந்து பன்வாரிலால் அது புரோஹித் அவர்கள் வந்து கவர்னராக இருக்கும்போது வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தினுடைய விழாவில் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நான் என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நன்றி கடன் பட்டவன், நன்றி கடன் பட்டவன் சொல்லிவிட்டு என்னை படிக்க வச்சுது. சட்டமன்றத்தில் நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்த பையன் மடியில் கடத்தி என்னை மருத்துவமனைக்கு அனுமதிச்சு என் உயிரை காப்பாற்றுந்து, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளெலாம் எனக்கு உதவி செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லி என்றைக்கும் நன்றி கடன் பட்டுவிட்டு சொல்லிவிட்டு அடுத்து இந்த வார்த்தையை சொல்கிறார். இன்றைக்கு உண்மையிலேயே அமைச்சரே வரலாறு மாற்றி எழுதப்படக்கூடாது. திமுக தலைவர் திரு கருணாநிதி முதலமைச்சராக அடையாளம் காட்டியது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அடையாளமே காட்டினது. அன்னைக்கு அடையாளம் காட்டலைன்னா இன்னைக்கு துரைமுருகன் வந்து டிஎம்கேல மினிஸ்டராக இருக்க முடியாது, இன்றைக்கு வந்து ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க முடியாது, அன்னைக்கு டாக்டர் நாவலரா அதே போன்று டாக்டர் நாவலரா அதே போன்று திரு கருணாநிதி என்று சொல்லும்போது அன்றைக்கு திரு மு கருணாநிதியை முன்மொழிந்து அன்றைக்கு வந்து முதலமைச்சராக வந்து கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். இதெல்லாம் வந்து நன்றி மறந்துட்டு இந்த துரோகத்தை வந்து திமுக பண்ணிவிட்டு இப்படி ஒரு அப்பட்டமான வந்து இந்த மாதிரி ஒரு ஆகாச புழுகு அண்ட புழுகு வந்து இன்றைக்கு துரைமுருகன் சொன்னால் கண்டிப்பாக வந்து வரலாறு நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. அதே நேரத்தில் புரட்சி தலைவரை பொறுத்தவரை ஊர் ஊராக போய் அவருடைய கட்சி சின்னம் அதே போன்று திமுக அந்த கழக அந்த கொடியும் சரி சின்னத்தையும் சரி பட்டி தொட்டி எங்கும் பரப்பியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது, அவரால் தான் வந்து திமுகவே ஆட்சிக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கு வந்து பெரிய அண்ணா வந்து ஒரு சமயம் காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள விவசாயிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ காரை நிறுத்திட்டு அண்ணா இறங்கினார், இறங்கணும்னா புது விவசாயிகள் கேட்குறாங்க நீங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சியான்னு. ஸோ அப்படி வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து திமுகனாலே எம்ஜிஆர் கட்சின்ற எம்ஜிஆர் கட்சின்ற அளவிற்கு ஒரு அடையாளம் கண்டவர் புரட்சி தலைவர் பொறுத்தவரில் சினிமாவிலும் சரி அதை பார்த்துருப்பீங்க. நாடோடி மன்னன் படத்தில் ஃபஸ்ட்டு சீனை எப்படி வரன்ட்டுன்னு அந்த கொடியை பிடிச்சிட்டு இதெல்லாம் யார் திரு துரைமுருகன் தெரியாதாது. அப்படியெல்லாம் கட்சியை வளர்த்து அவங்க பட்ட கடனை கூட வந்து குடும்ப கடனை கூட அடைத்து மேகலா பிக்சர்ஸ் வந்து கடன் பட்டிருந்தது அதை கூட அடைச்சி அது முரசொலி மாறின அன்றைக்கி வந்து உடனடியாக வந்து அன்றைக்கி எங்கள் குடும்பத்துடைய மானத்தை காப்பாற்றியவரே புரட்சி தலைவர் சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இத்தனையும் வந்து இவ்வளோ தூரம் வந்து புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் புரட்சி தலைவர் வந்து கணக்கு கேட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அவரை நீக்கிட்டு அவரை போய் வந்து துரோகின்னு பட்ட சொன்னால் உண்மையிலேயே உங்கள் கட்சியே வந்து துரோக கும்பல், உங்கள் கட்சி தான் துரோக கும்பல், உங்கள் கட்சி தான் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து துரோகத்துக்கே முழு காரணமாக இருப்பது. வேற என்ன அடுத்தது போதுமா? ஓகேப்பா.